தகவல் தொழில்நுட்பம், கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் உஸ்பெகிஸ்தானுக்கு பயிற்சி அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி, உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவ்கட் மிர்சியோயேவ் ஆகியோர் இடையிலான உச்சி மாநாடு இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இம்மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையிலான நட்புறவு பண்டை காலத்திலிருந்தே தொடர்ந்து வருகிறது என்றார். இரு நாடுகளும் ஒரே மாதிரியான அச்சுறுத்தல்கள் மற்றும் வாய்ப்புகளை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த பிரச்சினைகள் குறித்த இருதரப்பு அணுகுமுறையும் ஒரே விதமாகத்தான் உள்ளது என்று தெரிவித்தார். குறிப்பாக மதவாதம், பிரிவினைவாதம் மற்றும் அடிப்படைவாதம் போன்றவற்றில் இரு நாடுகளும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2018 மற்றும் 19 ஆண்டுகளில் உஸ்பெகிஸ்தான் அதிபர் இந்தியாவிற்கு மேற்கொண்ட பயணங்கள் இருதரப்பு நட்புறவில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானில் அந்நாட்டின் தலைமை மற்றும் கட்டுப்பாட்டிலான அமைதி நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்பதே இரு நாடுகளின் நிலைப்பாடு என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த 20 ஆண்டுகளில் பெற்ற ஆதாயங்களை பேணி காக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். கட்டர்வாத் தத்தா அல்காவாத் கே பாரே மே ஹமாரி ஏக் ஜேசி சிந்தாயே ஹே ஹம் தோனோ ஹி ஆதங்கவாத் கே கிலாப் திருடதா சே ஏக் சாத் கடே ஹே க்ஷேத்ரிய சுரக்ஷா கே முத்தோ பர் பி ஹமாரா ஏக் ஜேசா நஜரியா ஹே ஹம் சஹமத் ஹே கி ஆப்கானிஸ்தான் மே சாந்தி கி பஹாலி கே லியே एक ऐसी प्रक्रिया आवश्यक है जो स्वयं अफगानिस्तान की अगुवाई, स्वामित्व और नियंत्रण में हो।